ஆய கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம இந்த வாரம் சில முக்கியமான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். ஒரு நல்ல பார்ட்னரை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்படி தேர்ந்தெடுக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள். ஆணும் பெண்ணுமே டீனேஜ்லேயே, இப்போ சினிமா படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களே காதல் பண்ணுற மாதிரி பல படங்கள் வந்துருச்சு. இது ஒரு தவறான முறை. அந்த மாதிரி ஸ்கூல் பசங்க ரெண்டு பேருமே, ஆணும் பெண்ணும் ஸ்கூல் பசங்களாக இருந்து திருமணம் செஞ்சாங்கன்னா டைவர்ஸ் ரேட்டு வந்து 4 மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் மெச்சூரிட்டி இருக்காது. பெண் டீனேஜாக இருந்து ஆண் கொஞ்சம் வயதானவராக இருந்தார்னா டைவர்ஸ் ஆகிற ரேட் 2 மடங்கு அதிகம். ரெண்டு பேரும் நல்ல கல்வி தகுதி பெற்று ரெண்டு பேரும் ஒரு 25 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் டைவர்ஸ் ரேட்டு வந்து மிக குறைவாக இருக்குது. இதை நம்ம போன வாரம் பார்த்தோம். இப்போது ரெண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனைகள் வந்து, இதை காதலை பிரியும் போது, திருமணத்துக்கு முன்பாகவே பிரேக் பண்ணிக்க போது என்னென்ன செய்யணும் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஒரு காலர், ஹலோ. ஹலோ டாக்டர், வணக்கம். நான் நாகர்கோயிலேருந்து பேசுகிறேன். வணக்கம் சாரியா, உங்கள் பேருங்க? என் பேர் சந்தோஷ். சந்தோஷ் சொல்லுங்கள். டாக்டர், ஒன்றும் இல்லை, நான் ஒரு பைசெக்ஷுவல். சொல்லுங்கள் சார். சரிங்களா? அதான் ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து செக்ஸ் வித் மேல் அப்படி இருக்கும்போது நான் வந்து நாங்கள் சக் பண்ணுவோம், நான் சக் பண்ணுவேன் டாக்டர். சரிங்க. அப்போ வந்துட்டு ஈவன் அந்த செமனை கூட நான் வந்து வாயில எடுத்துக்கிறேன் பாத்துக்காங்க. சரி. அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஏதாவது எல்லா ப்ராப்ளமும் வருங்க. எப்படிங்க டாக்டர்? HIV உள்ளிட்ட எல்லா ப்ராப்ளமும் வரலாம். அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து HIV இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகம். அப்படி இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா? இல்லைன்னா வராதுங்க. நோயற்றவர்களான்னு நீங்கள் நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் தான். ஏன்னா அது ஹிடன், ஒரு 6 மந்த்ஸுக்கு வரைக்கும் கூட வெளியே தெரியாமல் இருக்கலாம் சில நேரம். ஒரு வெளிசா மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா. அடுத்து வந்து ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய புண்கள் வந்து உங்களுக்கு சிஃபிலிஸ், கொனோரியா, ஹெர்பிஸ், கிளாமைடியா, பல நோய்கள் வந்து ஹிடனாக இருக்கும், ரொம்ப தெரியாது. எல்லா டெஸ்ட்டுகளும் எல்லாருக்கும் பண்ணுறதில்லை. அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி உங்களை மாதிரி ப்ராக்டிஸ் இருக்கவங்க வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது ஏதாவது பால்வினை நோய்கள் இருக்கான்னு திரும்ப திரும்ப செக் பண்ணணும். இல்லை, இது வரைக்கும் வந்து இந்த HIV ப்ராஜெக்ட்ல செக் பண்ணல, இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. 6 மற்ற பால்வினை நோய்கள் செக் பண்ணுங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் என்ன சொல்றேன், இந்த ரிஸ்கான ப்ராக்டிஸையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ரிஸ்கி பண்ணவே கூடாது. நீங்க முதல்ல உங்கள் மனைவி கூட செக்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாம் டாக்டர். நீங்கள் வந்து உங்கள் மனைவிக்கு சேர்ந்து ரிஸ்கை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல வந்து சேஃப் செக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காண்டம் இல்லாமல் செக்ஸ் பண்ணுறதே இல்லைன்னு வச்சுக்கோங்க. எந்த விதமான திரவ பரிமாற்றங்களும் கூடாது. அதாவதுங்க, நீங்கள் பைசெக்ஷுவலாக இருக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது முடியலைன்னா குறைந்தபட்ச பாதுகாப்பு முறைகள் கூட இல்லாமல் நீங்கள் செக்ஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ண முடியும்? சரிங்க டாக்டர், சரி. குறைந்தபட்ச பாதுகாப்பு, காண்டம் இல்லாமல் எந்த காரணத்தை கொண்டும் செக்ஸ் பண்ணாதீங்க. திரவ பரிமாற்றத்தை முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். செக்ஸுக்கு வந்து, செக்ஸ் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு முக்கியமான நம்முடைய ஆயுதம் என்பது நாலெட்ஜ் தான். இந்த தெளிவு உங்களுக்கு இருந்தால் பிரச்சனையே வராது. பல பேருக்கு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க. ஈவன் அவங்க கிராஜுவேட்டாக இருக்கலாம், ஆனால் தெளிவு இல்லாமல் ஏதாவது அந்த தெளிவு இல்லாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் HIV போன்ற தொற்றுக்கள் வந்த பிறகு வாழ்க்கையே உங்களுக்கு இருண்டு போன மாதிரி இருக்கும். முதல்ல வந்து ஒரு பார்ட்னருக்கு மேலே வேறு யாரையும் வச்சுக்காதீங்க. அதில் மன உறுதியோடு இருங்க. அந்த நேர்மையே உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். நம்பர் 2, வேறு வழி இல்லை, நீங்கள் பல பேரோட செக்ஸ் வச்சுக்கிறீங்க, குறைந்தபட்சம் காண்டம் யூஸ் பண்ணுங்கள், திரவ பரிமாற்றத்தை தவிர்க்கணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், திருப்பூர்லேருந்து சத்யமூர்த்திங்க சார். சத்யமூர்த்தி சொல்லுங்கள். விந்து பை வந்து அரைக்கும் சார், மேரேஜ் ஆகி இப்போ 8 மாசம் ஆச்சுங்க சார். இப்போ ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க, 6 மாசம் ஆச்சுங்க. சரி, விந்து போய் இப்போ அரிக்குது கீழே, அது என்ன காரணம்? இப்போ டாக்டர்கிட்ட போய் பார்த்து டாக்டர் வந்து இப்போ மெடிசன் கொடுத்தாங்க, இப்போ 4 நாளைக்கு முன்னாடி, இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. அது என்ன ரீசன் என்னன்னு அவங்க சொல்லல. அவங்க மெடிசன் மட்டும் கொடுத்தாங்க, சரியாயிருச்சு. என்ன ரீசன்னு தெரியல, அது வந்து அரிஞ்சுக்கிட்டே இருக்காது. என்னாலங்க சார் தெரிஞ்சுக்கங்க? அதாவது தமிழ்நாடு வந்து ஹார்ட் ஹார்ட்டர் ஹார்டஸ்ட் தாங்க.
சூடு, அதிக சூடு, மிக அதிக சூடு. இங்கே வந்து நம்ம வெளிநாடுகள் மாதிரி சில் கிளைமேட்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. வேர்த்து வேர்த்து கொட்டிகிட்டு இருக்கும். அதோட நம்ம இளைஞர்கள்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டுருக்கிறத நிறைய பார்க்கலாம். இதில் என்ன ஆகும்னா, வேர்த்து வேர்த்து விரைகளுக்கு இடையே, தொடைகளுக்கு இடையே வந்து பூஞ்சை காளான் வந்துடும். அங்கே வந்து அரிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் மருந்து போடுவீங்க, அப்போது மருந்து போட்டோடனே போகும், திரும்ப வந்துடும். திரும்ப வேர்க்கும், திரும்ப பூஞ்சை காளான் வந்துடும். இது வந்து ஒரு விசிய சைக்கிள் மாதிரி வந்து வந்து போய்கிட்டே இருக்கும். இல்ல சார், இது வந்து தொடையிலாம் அரிக்கலைங்க சார். சைட்ல அந்த வந்து பயிர் மட்டும்தான் சீல, அது மட்டும்தான் நம்ம நம்ம அதாங்க அது வரும். நீங்க தொடர்ந்து சில நேரங்களில் வந்து எக்ஸிமா வேற பிரச்சனைகளும் வரலாம். அப்படிங்களா? விரையில வரலாம். இப்போ வயசுக்கு வந்து அந்த வெள்ளைப்படுதல் இருக்கு, அந்த டைம்ல செக் பண்றதுனால அந்த மாதிரி வரும். அதனால வராது. வெள்ளைப்படுதல் வேற கிருமிகள், அது வேற. அதனால உங்களுக்கு புஞ்சை காளான் தொற்று வரலாமே ஒழிய இந்த இது விரையில வராது. இது வந்து நம்ம நம்ம காமனாக எல்லாருக்குமே இருக்கும். இந்தியர்கள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குங்க. அந்த இடத்துல வேர்த்து வேர்த்து ஏசியில் இருக்கிறவங்கள தவிர 24 hours ஏசியில் இருக்கவங்களுக்கு வராது. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க சார்? சார், கோயம்புத்தூர்ல இருந்து ஹரிகரன் சார். ஹரிகரன் சொல்லுங்க சார். ஒரு ரெண்டு கேள்வி இருக்கு. சொல்லுங்க சார். சார், கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சுங்க சார். சரிங்க. இப்போ ஒரு 6 மாத காலமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்து விண்ணணு டெஸ்ட் ஸ்பேம் அனலைசர் போயிருந்தாங்க சார். சரிங்க. டோட்டலா 39 மில்லியன் இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. 4.5 ml வந்தது. சரி. அதுல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் மோட்டாலிட்டின்னு பாத்தீங்கன்னா 20% தான் இருந்தது. சரி. சர்ஜிக்கல் 50 அண்ட் இம்மோட்டலைஸ் சர்ஜிக்கல் 30, இம்மோட்டலைஸ்டு 50 கொடுத்துருந்தாங்க. சரி. இது என்னங்க சார், இன்ஃபர்டிலிட்டி மாதிரிங்களா, குறைபாடு இருக்கா, இல்ல சரியானது தானா? முதல் அதாவதுங்க, ஊர்ந்து போற தன்மை மட்டும் உங்களுக்கு கம்மியா இருக்குங்க. கவுண்ட் நார்மலா தான் இருக்கு. 39 மில்லியன் இருந்தா போதும். ஊர்ந்து போற தன்மை ஒரு 40% இருக்கணும், 20% இருக்கு. சொல்லுங்க, அடுத்த கேள்வி என்ன? சார், அதுக்கு பெனாட்ரா பிளஸ்னு ஒரு டேப்லெட் எடுத்து சொல்லி சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் சாப்பிட்டா பரவாயில்லைங்களா? மாத்திரைகள் சாப்பிடுங்க. மாத்திரைகள் எல்லாத்தையும் மாற்றாது. ஒன்று வந்து இந்த மாத்திரைகள் ஓரளவு சப்ளிமெண்ட்டாக இருக்கும். 1% 2% விந்தணுக்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்குமே தவிர, இந்த மாத்திரைகளால் விந்து தலைகளாக மாறிடாது. பொதுவாகவே விந்தணுக்கள் வந்து மேலுங்கிலும் மேலுங்கிலும் போகும். ஒரு தடவை 10 மில்லியன், அடுத்த முறை 20 மில்லியன், அடுத்து 8 மில்லியன், இப்படி தான் போயிட்டுருக்கோம். இதில் வந்து மேலுங்கிலும் போகுமே தவிர, மருந்துகள் வந்து உடனே எல்லாத்தையும் சரியாக்கிறாது. இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னங்க? பொதுவாக விந்தணுக்களை இம்ப்ரூவ் பண்ணணும்னா சில காரணங்கள் இருக்கான்னு பார்க்கணும். வேரிகோசீல் அப்படின்னு விந்து பைக்கு மேலே ரத்த குழாயில் சுருண்டுருக்கான்னு பார்க்கணும். ஹார்மோன்களில் பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். டைட் அண்டர்வேர், டைட் ஜீன்ஸு, ஹாட் வாட்டரில் ரெகுலராக குளிக்கிறது, இந்த மாதிரியான காரணங்கள், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அதே போல் வேறு காரணங்கள் அப்படின்னு எடுத்தால் ஜீன்ஸ்லேயே குறைபாடு இருக்கலாம். காட்டாஜினஸ் சின்ரோம், இம்மோட்டைல் சிலியா சின்ரோம்னு போன்ற நோய்கள் இருக்குது, ஜெனட்டிக் டிசீஸ். அதில் வந்து விந்தணுக்கள் ஊர்ந்து போகிறதுல பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி விந்துப்பை அடிபடுறது, விந்துப்பையில் வந்து நீர் கோர்க்கிறது, ரத்தம் கோர்க்கிறது, குடல் இறக்கம், இப்படிப்பட்ட நோய்களும் இதெல்லாம் சரி பண்ண முடியும். இந்த நோய்கள் இருந்தால் இதெல்லாம் சரி பண்ணலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம் சார், என்னுடைய பேர் நரசிம்மன் சொல்லிட்டு. நரசிம்மன் சொல்லுங்க. பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார் நான். சொல்லுங்க நரசிம்மன். நார்மலா பண்ற தப்பு தான் சார், அதே மாதிரி பசங்களோட சேர்ந்து நிறைய தப்பு பண்ணிட்டோம். ஒன்லி கை பழக்கம் அதிகமா பண்ணிட்டோம். அது தப்பு இல்லைன்னு நாங்க சொல்றோமே, அது இப்படி தப்பான பழக்கம் சொல்றீங்க? எங்க மனசுக்கு அந்த மாதிரி படுது. சொல்லுங்க நீங்க. இது வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு 5-6 years எனக்கு அந்த மாதிரி இருக்கு. இப்போ அந்த என்னுடைய அணுறுப்பெல்லாம் ரொம்ப சின்னதாயிடுச்சு. கான்ஃபிடென்ட் லெவல் எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. என்னால அந்த அளவுக்கு ஞாபகம் எல்லாம் ஜாஸ்தி வச்சுக்க முடியல, கேதர் பண்ண முடியல. அது இல்லாம மேரேஜ் இப்ப எனக்கு வீட்டுல பாத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி. அதாவதுங்க, ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸோட தைரியமாக விவேகானந்தர் மாதிரி ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய மனிதர்கள் கூணி குறுகி பயந்துக்கிட்டு
குற்ற உணர்வோடு வாழ்கிறது வந்து ரொம்ப அவமானகரமான விஷயம். ஏன்னா நம்ம இளைஞர்களுக்கு எதிராக நம்ம என்ன தீமை செய்கிறோன்னு பாருங்கள். ஒரு இயல்பான விஷயத்தை சொல்லி கொடுக்காம அவங்கள வாழ்க்கையவே நாசமாக்க விடுற கண்ணுதிர பார்க்குறோம். பல பேருக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் டெய்லி நான் பார்க்குறேன். மனநோய் வந்து அதனால் உயிரிழப்புகளே நடக்குது. இளைஞர்களுக்கு எளிமையான விஞ்ஞானபூர்வமான விஷயங்களை சொல்லி கொடுக்காம பயத்தில் அவங்கள நீ செய்கிற தப்புன்னு சொல்லி அவங்கள மிரட்டி பயமுறுத்தி அவங்க வாழ்க்கையை சாகடிக்கிறத பார்க்குறோம். முதல்ல வந்து இளைஞர்களுக்கு சரியான கல்வியை கண்டிப்பாக கொண்டு போகணும் உடனடியாக. நீங்கள்லாம் சயின்டிஸ்ட்டு படிக்கிறீங்க, டிகிரி படிக்கிறீங்க, போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறீங்க, சயின்டிஃபிக்காக ஒரு கர்வத்தோட ஒரு ஞானச்செருக்கோடு இருக்கிறதுக்கு முடியல. விஞ்ஞானத்தை நீங்கள் கரெக்டாக பார்க்க வேண்டாமா, உங்களுக்கு தெரிய வேண்டாமா எது விஞ்ஞானம் எது தவறு அப்படின்றத தெரியணும். செக்ஸ் பிரச்சனைகளுக்கு எதிரான ஆயுதம் என்பது தெரிந்து கொள்வது தான். நாலெட்ஜ் இஸ் பவர். அந்த நாலெட்ஜை நம்ம வந்து இளைஞர்களுக்கு கொடுக்கணும். எவ்வளோ விஷயங்களை பற்றி பேசுகிறோம், அடிப்படையான உடலை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மாணவர்களுக்கு கொடுக்கணும். அது கிடைச்சிருந்தால் இந்த மாதிரி ஒரு இளைஞர் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்க மாட்டார். சுய இன்பம் வந்து இயல்பானது, நார்மல். நீங்கள் அதை செய்யலைன்னா உங்களுக்கு மனதிலையோ உடலிலையோ கோளாறு இருக்குது. நீங்கள் அதை செய்கிறீங்கன்னா அது இயல்பானது. இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? தஞ்சாவூர் ராஜா பேசுகிறேன் சார். ராஜா சொல்லுங்க. வயசு 29 வயசுங்க சார். சொல்லுங்க சார். 10 வருஷமா வந்து கை பழக்கம் சார். சரிங்க. ஆணுக்கு வந்து சும்மா இருக்கும்போது இருக்கு சார், பிரேக் டைம் நாலு நாளை இருக்கு சார். நார்மல் சொல்லுங்க. கல்யாணம் பண்ணலாமா சார்? கண்டிப்பா கல்யாணம் பண்ணுங்க, உடனடியா பண்ணுங்க. என்ன வயசுங்க சொன்னீங்க? வயசு 29 சார். உடனடியா கல்யாணம் பண்ணுங்க. 29 வயசு நல்ல வயசு தான். பிரேக் டைம் நாலரை நாலே முக்கால் இருக்கு சார் சொல்லிட்டீங்க. நல்லா நார்மல். சரிங்க சார், கல்யாணம் பண்ணுங்க. ஓகே. அதாவது சமீபத்தில் நிறைய திரைத்துறையினர், நம்ம வந்து கமலஹாசன் ரஜினிகாந்த் எல்லாம் பார்க்குறோம், ஸ்டார் பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஒரு பக்கம் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சூப்பர் ஸ்டார்ஸை பார்க்குறோம், இன்னொரு பக்கம் வந்து சாதாரண தொழிலாளிகள் அந்த ஃபீல்டில் முன்னுக்கு வரணும்னு போராடி அவங்க என்ன ஏமிச்சுறாங்க, நான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன், பை டைம் 45 வயசாக இருக்கும் இன்னும் படம் டைரக்ட் பண்ண வாய்ப்பு கிடச்சிருக்காது, கல்யாணமே பண்ணாமல் சுற்றிட்டுருப்பாங்க. வேறு ஏதாவது பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது நாங்கள் கடுமையாக அவங்கள திட்டுவோம், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான் வேலையில் ஒரு அச்சீவ் பண்ணுறது ஒரு லெவலை, ஆனால் அதுக்காக என் வாழ்க்கையவே நான் தொலைச்சிருவேன். சரி, 45 வயசுக்கு மேலே நீங்கள் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை எங்கே இருக்குது? 45-50 வயசில் நீங்கள் மனைவியோடு எங்கே நல்லா வாழ முடியும், உங்களுக்கு வாழ்க்கை ஏது அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு அதையும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, சமீபத்தில் ஒரு இளைஞர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது பார்த்தா 40 வயதாகுது, இன்னும் ஒரு துணை இயக்குனர் ஆகணும்னு முயற்சி பண்ணுறாரு, ஆனால் வாய்ப்பு கிடைக்கல. நடராத்திரி 2 மணிக்கு நல்ல விரைப்புத்தன்மை, கல்யாணம்னு ஆகலை. எனக்கு எதுக்கு, நான் தான் ஒரு உபயோகம் இல்லாத ஆள், எனக்கு எதுக்கு விரைப்புத்தன்மைன்னு சொல்லி ஆணுறுப்பை அழுத்தி, எப்பயுமே அது செஞ்சிருவார் போல இருக்குது, அழுத்தி அழுத்தி விரைப்புத்தன்மையை குறைக்கிறதுக்கு அவருக்கு அதுதான் வழி. ஓரளவுக்கு மேலே அழுத்தி ஆணுறுப்பு உடஞ்சி போச்சு, ஃப்ராக்சர், எலும்பு மாதிரி உடஞ்சி போய் ஆணுறுப்பே வீக்கத்தோடு வந்தார். ஷாக் ஆகிட்டோம். இப்படி ஒரு குரூரமான ட்ரீட்மெண்ட்டை அவரே எடுத்துக்கிட்டு எனக்கு ஆண்மையே வேணாம், ஏன்னா நான் எதையும் சாதிக்கலைன்னு. நீ மனுஷனாக பிறந்ததே சாதனையாச்சே, எவ்வளவு அற்புதமான மனிதனாக வாழ முடியும், நாட்டுக்காக எவ்வளவு செய்யலாம். நான் திரைப்படத்தை டைரக்ட் பண்ணி தான் எல்லாத்தையும் உலகத்தையே திருத்த போகிறேன்னு போகிறது முட்டாள்தனமான வேலை. அதுக்கு ஒரு எய்மாக வச்சு வாழலாம், அது தப்பு இல்லை, ஆனால் அதுக்காக வாழ்க்கையவே அழிக்கிற இளைஞர்களை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஏது நம்ம சமுதாயத்திலேயே பெரிய தவறு இருக்கிற மாதிரி தோணுது. எளிமையாக மக்களுக்கு தொண்டு செய்து பல வேலைகளை செய்ய முடியும். இந்த நாட்டில் மக்களுக்கு இன்னும் நிறைய தேவைகள் இருக்குது, படித்த இளைஞர்கள் அதை நோக்கி போக முடியும். ஆனால் விட்டில் பூச்சிகள் மாதிரி எல்லாருமே திரைத்துறைக்கே அந்த வெளிச்சத்துக்கே போய் அதில் எதையும் அச்சீவ் பண்ண முடியாமல் நாமெல்லாம் குப்பைகள் ஆகிட்டோம், வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி
புலம்புறதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டுதலும் எஜுகேஷன், சரியான விஷயங்களை சரியான நேரத்தில் அவங்களுக்கு சொல்லித்தர்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பண்ணிகிட்ருக்கோன்றதில் நமக்கு ரொம்ப பெருமிதமான ஒரு விஷயம். ஆனால் இன்னும் இந்த ரீச் வந்து பெரிய அளவுக்கு இளைஞர்களுக்கு போய் சேரணும். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க மேடம்? கோயம்புத்தூர்லேருந்து கல்பனா பேசுகிறேன். கல்பனா சொல்லுங்க சார். பெண்களுக்கு வந்து இந்த மாதம் ஒன்று பெருசும் சிறுசுமா இருக்குமாங்க சார்? இருக்கலாம், இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லைங்க. அதாவதுங்க, நம்ம முகத்துலேருந்து பாடி ஃபுல்லாகவே ரெண்டு ஆஃபாக தனித்தனியாக தாங்க இருக்கும், ரெண்டும் சிமிலாரிட்டி இருக்காது. கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிறதுனால பல நேரங்களில் வித்தியாசம் ரொம்ப தெரியாது. சில பேருக்கு அந்த வித்தியாசம் தெரியும், பாடியில் ரெண்டு பகுதியும் பாதி பாதியும் வித்தியாசம் இருக்க தெரியும். மார்பகங்களில் வித்தியாசம் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது அப்சல்யூட்லி நார்மல். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, வலது மார்பு பெண்களுக்கு சின்னதாகவும் இடது மார்பு பெருசாகவும் இருக்கும். ஏன் திருமணத்திற்கு அப்புறம் அப்படி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, பெரும்பாலான ஆண்கள் வலது கைக்காரர்களாக இருக்கிறாங்க, இவர்கள் வந்து இடது மார்பகை தூண்டிக்கிட்டே இருக்கிறதுனால பெரும்பாலான நேரங்களில் பெண்களுக்கு இடது மார்பு பெரிதாகவும் வலது மார்பும் சின்னதாகவும் இருக்கும். லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு வலது மார்பு பெருசாக இருக்கும். ஆண்களுக்கு அவங்க ரொம்ப மார்பகங்களை தூண்டுறதுக்கு ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணுறதுனால பெண்களுக்கு இடது மார்பு பெருசாக இருக்கும். இதெல்லாம் இயற்கையான விஷயம், இதில் எந்த தவறும் இல்லை. சில நேரம் இந்த வித்தியாசம் ரொம்ப தெரியாது, சப்டிலாக தெரியும். ரொம்ப உத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும், சாதாரணமாக பார்க்கும்போது தெரியாது. ஆனால் சில பேருக்கு இந்த வித்தியாசம் ரொம்ப அதிகமாக தெரியும். இதை பற்றி கவலை கொள்ள வேண்டியதில்லை, இது இயல்பானது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் வணக்கம் சார், சேலத்தில் இருந்து நாகராஜன் பேசுகிறேன். நாகராஜன் சொல்லுங்க சார். ஏஜி வந்து 42 சார். ஓகே சார. நார்மலாக வந்து வீக்லி எத்தனை நாள் சார் இது பண்ணலாம்? டெய்லி செக்ஸ் பண்ணலாம், டெய்லி நாலு முறை பண்ணலாம். அப்படிங்களா? எத்தனை முறை பண்ணலாம், உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன விருப்பம் இருக்கோ சரிங்க அத்தனை முறை பண்ணலாம். சரிங்க சார். திரும்ப சொல்லுங்க. அப்புறம் சார், நைட்டில் இது பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து மார்னிங் வந்து உடம்புலாம் ரொம்ப ஸ்ட்ரெயின். பொதுவாக நீங்கள் தப்பான டெக்னிக்கில் செக்ஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தங்க. செக்ஸை வந்து ரெண்டு பேரும் ஒரு கேம் மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணி, முதல்ல நீங்கள் செக்ஸ் பண்ணணும் மேலேருந்து, அப்புறம் அவங்க மேலேருந்து செக்ஸ் பண்ணணும், சைட் பை சைடு டாகி ஸ்டைலு. ஒரு 580 முறையில் செக்ஸ் பண்ணலாம். நீங்கள் அட்லீஸ்ட் 10 முறையிலையாவது செக்ஸ் பண்ணணும், 10 பாஸ்டர்ஸில். பல ஆண்களுக்கு மேலேருந்து ஒரே ஒரு முறையில் தான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா 40-45 வயசில் உங்களுக்கு முதுகு வலி வலிக்க ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு சீக்கிரம் மூச்சு வாங்கும், முட்டி வலிக்கும், சீக்கிரம் விந்து வெளியேற்றிட்டு படுத்துடலான்னு நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. பை த டைம் உங்கள் ஒய்ஃபுக்கு எந்த உணர்வுமே இருக்காது. இது ஒரு தப்பான டெக்னிக்கு. இதில் உங்களுக்கு டயர்ட்னஸ் ஆகும், முட்டி வலிக்கும், மூச்சு வாங்கும். செக்ஸை வந்து ரெண்டு பேரும் ஒரு கேம் மாதிரி மாறி மாறி பண்ணணும். ரெண்டு பேரும் உச்சகட்டம் ஆகிற வரைக்கும், ரெண்டு பேரும் முழுமையாக என்ஜாய் பண்ணுற வரைக்கும் மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருங்க. யூ கேன் ரியலி என்ஜாய் செக்ஸ். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் சார, ரவின்னு. ரவி சொல்லுங்க. கல்யாணம் ஆகிடுச்சு சார் எனக்கு. ஓகே. கல்யாணம் குழந்தை சார் ஃபர்ஸ்ட்ல. சரிங்க. ரெண்டாவதுக்கு வந்து எனக்கு ஒரு வேணாம் சார், ஒரு குழந்தை போதும் சார். சரி. இதுக்கு முதல் ரசம் வந்து ஆபரேஷன் பண்ணியா வெசிடேஷன் பண்ணியா சார் எடுத்துருக்கு. சரி. ரெண்டாவது சுகர் பேஷன்னால ரெண்டாவது குழந்தை வேணாம் போதும், ஒரு குழந்தை முடிவு பண்ணிட்டோம். ஓகே. அதனால அவங்க ஆப்ரேஷன் பண்ண வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் சார் அவங்களுக்கு. சரி, வெரி குட். சொல்லுங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாங்களா? கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஆ சரிங்க சார். ஆப்ரேஷன் ஆண்கள் பண்ணிக்க முன் வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா எல்லா விஷயங்களையும் பெண்கள் தலையிலே கட்டுறதுக்கு பதிலாக பொறுப்புகளை ஆண்களும் பகிர்ந்து கொள்வது ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு ஒரு பாதிப்பும் வராதுங்க.
நீங்க வாட்டுக்கு இயல்பா ஆபீஸ் ப்ரொசீஜர் மாதிரி தான் அறுவை சிகிச்சை பண்ணிட்டு மறுநாள் நீங்க வேலைக்கு போயிடலாம். ஆண்மை குறைவு வராது, எந்த பிரச்சனையும் வராது, தைரியமா இருக்கலாம் நீங்க. சரி, இப்போ திருமண உறவு அல்லது காதல் முறியும் போது என்னென்னலாம் பண்ணணும்? நம்ம காதலிக்கிறது பல்வேறு விஷயம் பேசியிருக்கோம், காதல் முறியும் போது என்னென்ன பண்ணலாம்? இந்த படத்தில் பாருங்கள், ஒரு பெரிய சண்டை தகராறுலாம் வராமல் இனிமையாக இயல்பாக பிரிஞ்சிருங்க. உங்கள் பார்ட்னருக்கும் உங்களை மாதிரி மன வருத்தம் இருக்கும் என்பதை உணருங்கள். இருக்காது அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. உங்களுடைய ஒரு முறை உறவு பிரிஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் சந்திக்கிறதையோ கண் உறவை கண்டினியூ பண்ணுறதையோ நிறுத்துங்க. பின்னால் திரும்ப மாற்றி மனசை மாற்றிக்கிட்டு மறுபடியும் ஒன்றா சேராதீங்க. அதே மாதிரி பிரியும்போது மனம் அழுத்தம் மன வலி இருக்கிறது நார்மல். அதே மாதிரி உங்களுடைய மன மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கோங்க. திருமணம் அல்லது காதல் தோல்வி அடைஞ்சதுனால தேவதாஸ் மாதிரி தண்ணி அடிச்சுக்கிட்டு தாடி வளர்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் காதலிக்கிறத கொண்டாடுற மாதிரி காதலில் பிரிகிறதையும் கொண்டாடலாம். நீங்கள் ஏன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது? காதல் தோல்வி அடைஞ்சால் தாடி வளர்த்துக்கிட்டு சோகமாக தான் இருக்கணுமா என்ன? பரவாயில்ல, ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிடுச்சு, இன்னொரு வேறு ரிலேஷன்ஷிப் அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம், சந்தோஷமாக அதையே கொண்டாடலாம். நீங்கள் ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்கள் சார். சார், எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் நீங்கள் தான் சார் ஒரு என்சைக்ளோபீடியா. நன்றி, சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்னங்க? திருவண்ணாமலையிலேருந்து பரத் பேசுகிறேன். பரத், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார், நத்திங்க. ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஒன் இயருக்கு முன்னாடி செக்ஸ் வச்சுருக்கேன் ஒரு லேடி கிட்ட. அடடே, ஆ சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், அது வந்து ஜிஎஸ்ல போய் செக் பண்ணோம் ஃபுல்லாக டீட்டெயிலாக எல்லாம். காண்டம் போட்டீங்களா? இல்லை சார், காண்டம் போடாமல் தான் வச்சுட்டு. தெரிஞ்சவங்க தான். சரிங்க, தெரிஞ்சவங்கனாலும் போடக்கூடாது, போடணுங்க. ஓகே சார். விடி இதுக்கப்புறம் அந்த தப்பு பண்ண மாட்டேன் சார். விடி அந்த ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணும்போது நெகட்டிவ் தான் சார் வந்திருக்கு. இதுக்கப்புறம் ஏதாவது ஹைஜீனிக் டெஸ்ட் போகணுமா? இதுக்கப்புறம்லாம் வராதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளமா? வராது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஒரு சில ரூல் வச்சுக்கோங்க. ஓகே சார். ஒன்று வந்து சார், இன்னும் ஒரு டவுட் இருக்கு சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். ஒரு ரொம்ப இயர்ஸாக ஒரு 7-8 இயர்ஸாக வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணுறோம். இதனால விரைப்புத்தன்மை வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு சார். அதனால ஏதாவது பாதிப்பு வந்துருக்குமா? நீங்கள் மாஸ்டர்பேஷனால விரைப்புத்தன்மை கம்மியாகாது. பட் மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது விரைப்புத்தன்மை கம்மியாக இருந்தால், இப்போ லேட்டஸ்ட்டாக சைனாவில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 இளைஞர்களை எடுத்து சுய இன்பம் பண்ணும்போது ஆணுறுப்பு கொஞ்சம் விருப்பத்தன்மை கம்மியாக இருந்தால் அவர்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதில் 25% பேருக்கு ஹார்ட்டில் வந்து பிரச்சனை இருந்திருக்கு. அதனால் இப்போது சுய இன்பம் பண்ணும்போது ஆணுறுப்பில் விருப்பத்தன்மை கம்மியாக இருந்தால் கூட ஹார்ட் ப்ராப்ளத்தினுடைய ஒரு அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு அவங்களையும் செக் பண்ணாங்க. பண்ணி பல்வேறு விஷயங்களை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ண ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அதனால் இன்றைக்கி விரைப்புத்தன்மை குறையுதுன்னா ஆண்மை குறைவு அல்லது அது ஹார்ட் ப்ராப்ளத்தோட ஒரு முன்னோடியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபர்தராக எல்லா டெஸ்ட்டுகளும் எடுக்கணும். ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணிக்கலாம். இன்னும் பல்வேறு விஷயங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச இருக்கிறோம். காதல் முறிந்து அல்லது திருமணம் முறிந்த பிறகு தனியாக வாழும்போது அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன தீமைகள் இருக்குது? நம்ம எல்லோரும் தனியாக வாழ்கிறவங்களாம் சோகமாக தான் இருப்பாங்கன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி காதல் ஒரு சுகமோ திருமணம் ஒரு சுகமோ, தனியாக வாழ்கிறதுலையும் பல நன்மைகளும் இருக்குது, தீமையும் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுவோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ, 9444444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகளை எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகள் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.